ஹலோ, குட் மார்னிங் ஸ்டூடெண்ட்ஸ். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, பயிற்சி வினாவில் 14 கணக்கு பாருங்கள். பின்வரும் விவரங்களிலிருந்து கடன் கொள்முதலை கணக்கிடவும். அப்போ கடன் விற்பனை இப்போ என்ன பண்ணியிருப்போம், நம்ம வந்து சம் போட்டிருப்போம். இது என்ன புதுசாக கடன் கொள்முதல் அப்படின்னா ஒன்றும் கிடையாது. கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து என்னென்னா கடனைந்தர் கணக்கை தான் வந்து ஓப்பன் பண்ணணும். அதனால் வந்து இது வந்து கடனைந்தர் கணக்கு பாருங்கள். கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, தொடக்க கடனைந்தர் அப்படின்னு சொல்லி 120,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்படின்னா தொடக்க கடனைந்தர்னா இதான் இருப்பு கீக்கோ நம்ம பார்த்துருப்போம். அதில் வந்து பார்த்திங்கன்னா கடனாளிகள் கணக்கில் தொடக்க கடனாளிகள் சொல்லி கொடுத்துருப்பாங்க அமௌண்ட்டு, அது வந்து பற்று சீர் போட்டிருப்போம். இது வந்து வரவு சீடு இருப்புக்கோ இந்த அமௌண்ட்டை காமிப்போம். ஏன்னா வந்து கடனைந்தோருங்கிறது பார்த்திங்கன்னா நான் சொல்லிட்டு ஒரு பொறுப்பு, அது வந்து கடனைந்தோருக்கு வந்து கொடுத்துருக்காங்கன்னா திருப்பி அவங்களுக்கு கொடுக்கணும் இல்லையா. அதனால் வந்து அந்த பொறுப்புனால வந்து என்ன பண்ண போகிறோம் பாருங்கள். அப்படின்னா பற்றுனா அங்கே வந்து ஒரு வரவு அந்த சைடில் வந்து நம்ம போஸ்ட் பண்ணுவோம். அதே மாதிரி தான் இது இருப்பு கீக்கோ அப்படின்னு சொல்லும்போது பார்த்திங்கன்னா வரவு சீடு போஸ்ட் பண்ணுறோம். இந்த என்ட்ரியை நம்மளோட 170,000 அப்புறம் அதனால் வந்து தொடக்க கடனைந்தர் 170,000. அப்புறம் வந்து கொள்முதல் திருப்பம் நம்மளுக்கு எல்லாம் கிடச்சிருக்கு அப்படின்னா அதில் வந்து 20,000 கொடுத்துருக்காங்க. கடனைந்தோருக்கு செலுத்தியது அப்படின்னு சொல்லியிருக்காங்க 450,000. அப்புறம் வந்து இறுதி கடன் இந்தூர் அப்படின்னு சொல்லி 190,000 கொடுத்துருக்காங்க. ஓகே, அப்போ எப்படி கடன் கொள்முதல் கண்டுபிடிக்கிறதுங்கிற ரைட் ஓகேவா. அதுக்கு வந்து நம்ம வந்து கடன் இந்தூர் கணக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ண போகிறோம். ஓகே, அங்கே பார்க்கலாம். பயிற்சி பண்ணலாம் பாருங்கள். கடனூர் கணக்கில் கடனூர் கணக்குனால் நம்ம வந்து இது கடன் கொள்முதல் எவ்வளோங்கிறது தெரியிறதுக்காக தான் கண்டுபிடிக்கிறோம். அது எப்படி கடன் விற்பனை கண்டுபிடிக்க கடனாளிகள் கணக்கு எப்படி ஓப்பன் பண்ணுறோமோ அதே மாதிரி கடன் கொள்முதல் எவ்வளோங்கிறது தெரிஞ்சதுக்காக ஓப்பன் பண்ணுறாங்க. ஓகே, இதில் பாருங்கள், கடனாளிகள் கணக்கில் பற்றுப்பக்கம் வந்து மதிப்பு அதிகரிக்கும். இதில் பாருங்கள், வரவு பக்கத்தில் மதிப்பு அதிகரிக்குது ஆட்டோமேட்டிக் அப்படி மாதிரி பாருங்கள். அப்போ வந்து இந்த சைடு வந்து பற்றுப்பக்கத்தில் வந்து மதிப்பு குறையுது, வரவு பக்கத்தில் மதிப்பு அதிகரிக்குது. அப்படின்னு பார்க்கும்போது இருப்பு கீக்கோ வந்து எங்கிட்ட மதிப்பு அதிகரிக்குது அங்கிட்டு தான் இருப்பு கீக்கோ போடுவோம். மதிப்பு குறையிற பக்கம் தான் இருப்பு கீ காட்டுவோம். ஓகேவா, அதனால் பாருங்கள், ஓப்பனிங் உள்ளது வந்து இருப்பு கீ, க்ளோசிங் உள்ளது இருப்பு கீன்னு சொல்லியிருக்கேன். ரைட், ஓகே. ஓப்பனிங் அப்படின்னு பார்க்கும்போது என்ன பாருங்கள், இருப்பு கீக்கோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 170,000 கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இங்கிட்டு இந்த சைடு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இருப்பு கீ அப்படின்னு சொல்லும்போது பார்த்தீங்கன்னா 190,000. ரைட், ஓகேவா, இதுதான் ஃபஸ்ட் இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா கொள்முதல் திருப்பம், கொள்முதல் திருப்பம் எவ்வளோ நடந்திருக்குன்னு 20,000. ஓகேவா, அப்போ 20,000 ஏன்னா வந்து மதிப்புங்கிறது வந்து குறையும். குடும்பத்தில் இப்போ வந்து ஒரு பொருளை வந்து வாங்கி திருப்பி கொடுத்துருவாங்க. ஓகேவா, அப்படி இருக்கும்போது ஒரு மதிப்பு வந்து குறையுது இல்லை. ஓகேவா, இப்போ காசையும் கொடுத்துருவாங்க. ஓகே, அப்படி இருக்கும் பார்க்கும்போது கொடுத்துருவாங்க அப்படின்னு எவ்வளோ நம்ம வாங்கியிருப்பாங்க சொல்லிட்டு. ஓகே, பாருங்கள். அதுக்கப்புறம் என்னென்னா ரொக்கம் கொடுத்தது, ரொக்கம் கொடுத்தாலும் நம்ம மதிப்பு குறையுமான வச்சுக்கோ அப்படின்னா அப்போ வந்து கடனாளிகள் மதிப்பு வந்து குறையுது. ஓகேவா, கடனாளி கொடுத்துருவாங்க ஆனால் வந்து கடனாளி மதிப்பு வந்து கடனாளி குறையுது இல்லையா. அதனால் வந்து ரொக்கம் கொடுத்தது எவ்வளோ 450,000. அப்போ வந்து இதை என்ட்ரி பண்ணிட்டோம். இப்போ பாருங்கள், இது டோட்டலாக வந்து எல்லாத்தையும் ஆட் பண்ணுங்கள். மூணையும் இங்கே தான் இந்த சைடு அதிகமாக இருக்கும். அதனால் வந்து 20,000 சொல்லி 450,000, 190,000 மொத்தம் கொடுத்தனா வந்து 660,000 வருது. அது அப்படியே வந்து அந்த சைடு க்ளோஸ் பண்ணுங்கள், க்ளோஸ் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் அந்த இருப்பு கீக்கோட்டில் 170,000 அதிலிருந்து நம்மளுக்கு வந்து கழிக்கணும். கழித்தா பாருங்கள், 660,000 170,000 கழிச்சா நம்மளுக்கு 490,000 கிடைச்சிருக்கு. இந்த அமௌண்ட் தான் கடன் கொள்முதல் நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கப்பனா வந்து இதுலேருந்து கழிச்ச ரிமைனிங் வந்து தான் கடன் கொள்முதல் கழிச்சு. ஓகேவா, 490,000 அப்படின்னா அது வெளியிருந்து கடன் கொள்முதல்னு போயிட்டு ரைட்ஸ். ஓகே, இப்போ தான் வந்து கடன் கொள்முதல்ங்கிறது கண்டுபிடிக்கிறோம். ஓகேவா, ரைட்ஸ், ஓகே, தேங்க்யூ. அடுத்து 15 கணக்கு பயிற்சியினால் பாருங்கள். பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கொள்முதலை கணக்கிடவும். அதாவது மொத்த விற்பனையை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து ரொக்க விற்பனை ப்ளஸ் அல்லது கடன் விற்பனை போட்டால் மொத்த விற்பனை கிடச்சிரும். அதே மாதிரி தான் மொத்த கொள்முதல் பார்த்திங்கன்னா ரொக்க கொள்முதல் இல்லையா, ரொக்க கொள்முதல் ப்ளஸ் என்னது கடன் கொள்முதல், இதை ஆட் பண்ணால் தான் மொத்த கொள்முதல் என்ன தெரியும். அதனால் வந்து அப்படியே மாற்றிக்கணும், விற்பனை பார்த்தா கொள்முதல் ரைட். ஓகே, அவ்வளோதான். பாருங்கள், கொஸ்டின் கொடுத்துருக்காங்கன்னா விவரம் பாருங்கள். 2018 ஜனவரி 1 பற்பல கடன் இந்தூர் அப்படின்னு சொல்கிறாங்க. அது வந்து 30,000 கொடுத்துருக்காங்க ரைட். ஓகே, இதுதான் வந்து இருப்பு கீக்கோ. இது வந்து பற்பல கடனைந்தோருக்கான இருப்பு கீக்கோ. இதில் வந்து எப்படின்னா சதுக்குரிய மாற்றுச்சீட்டும் பற்பல கடனைந்தோர் கணக்கும் வந்து கண்டுபிடிக்கணும். மொத்த கொள்முதல் கண்டுபிடிக்குமா இல்லையா, அதனால் வந்து இது வந்து ரெண்டு கணக்கு வந்து ஓப்பன் பண்ண போகிறோம். அதனால் வந்து பற்பல கடனைந்தோரும் சதுக்குரிய மாற்றுச்சீட்டு ரைட். ஓகே, அப்போ வந்து ரெண்டு கணக்கு ஓப்பன் பண்ணால் தான் நம்மளுக்கு மொத்த கொள்முதல்ங்கிறது கண்டுபிடிக்க முடியும். பாருங்கள், அதனால் வந்து அன்னைக்கு ஜனவரி 1 கொண்டு வந்தது பற்பல கடனைந்தோர் 30,000. அதே மாதிரி சதுக்குரிய மாற்றுச்சீட்டோட இருப்பு கீக்கோ எவ்வளோனா 25,000. இது தனி அது தனி இல்லையா ரைட். ஓகே, கடனைந்தோருக்கு ரொக்கம் செலுத்தியது ரைட். ஓகே, 120,000 செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் செலுத்தியது 30,000 ரைட். ஓகேவா, அதேமாதிரி கொள்முதல் திருப்பம் வச்சுருக்கோம்னா 15,000. அதேமாதிரி ரொக்க கொள்முதல் அப்படின்னா வந்து 2,25,000. இந்த ரொக்க கொள்முதல் வச்சு தான் நம்மளுக்கு வந்து
கடன் குடும்பத்தில் ஆட் பண்ணி மொத்த குடும்பத்தில் கண்டுபிடிப்போம். ஓகேவா? அவ்வளோதான். அதுக்கப்புறம் வந்து இருப்பு கீக்குன்னு சொல்லி நம்ம ஒன்று தொடக்கத்தில் கொண்டு வந்து சொல்லுவோம். அந்த இறுதியில் கொண்டு வந்தால் அது வந்து இருப்பு கீன்னு சொல்ல முடியாது. அது 31/12/2018 அன்று கடனைந்தோர் வந்து எவ்வளோ கொண்டு வந்து அப்படின்னா 25,000 அதுதான் இருப்பு கீ. அடுத்து செலுத்தக்கூடிய மாற்றச் சீட்டுக்கான இருப்பு கீ எவ்வளோனா கீழ் இருக்கப்படும் சொல்லி கொடுக்குற அமௌண்ட் வந்து 20,000. ஓகேவா? அவ்வளோதான். இதை வச்சுக்கிட்டு நம்ம வந்து சம்பட போகிறோம். என்னென்ன ஃபைன் பண்ணணும்னா மொத்த கொள்முதல் என்னங்கிறத நம்ம வந்து இப்போ கண்டுபிடிக்க போகிறோம். வாங்க, ஓகே, அங்கே பார்க்கலாம். மொத்த கொள்முதல் என்னங்கிற கண்டுபிடிக்கிறதா ரெண்டு கணக்கு ஓப்பன் பண்ணுறோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு வந்து செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு அப்படின்னு சொல்லி ஓப்பன் பண்ணுறோம். சொல்லியிருந்தேன், செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு அது வந்து கடந்த கணக்கு எல்லாமே பார்த்தீங்கன்னா பற்றுப்பக்கம் மதிப்பு குறையும், வரவு பக்கம் மதிப்பு அதிகரிக்கும். அப்படின்னா கொஸ்டினில் கொடுத்துருப்பாங்க செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வந்து இருப்பு கீக்கோ எவ்வளவு கொடுத்துருக்காங்க அப்படின்னா 25,000 கொடுத்துருப்பாங்க. இப்போ 25,000 கொடுத்துருப்பாங்க, அது வந்து செலுத்தக்கூடிய மாற்றத்திற்கான அந்த தொடக்க அந்த இருப்பு ரெட்டு. அப்போ வந்து இருப்பு கீக்கோ அப்படின்னு சொல்லி போட்டுக்கோங்க 25,000. அப்புறம் அடுத்து வந்து இங்கிட்டு பார்த்தீங்கன்னா இந்த சைடு ஃபுல்லாக வந்து அந்த மதிப்பு குறையிறதெல்லாம் வந்து பற்றுப்பக்கம் சொல்லியிருக்கேன். அப்படின்னா வந்து ரொக்கம் செலுத்தக்கூடிய மாற்றச்சீட்டில் வந்து ரொக்கம் கொடுத்தது எவ்வளோனா 30,000 வந்து ரொக்கம் வந்து கொடுத்துருக்காங்க ரெட்டு. ஓகேவா? அது வந்து செலுத்தியது அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ செலுத்திச்சுனாவே மதிப்பு குறையுமில்ல ரெட்டு. ஓகேவா? அப்போ வந்து கடலாடு மதிப்பில் வந்து பிள்ளை குறையுது. ஓகேவா? அதனால் வந்து 30,000 ரெட்டு. அப்புறம் வந்து இருப்பு கீ, அது வந்து கீக்கோ வந்து நம்மளுக்கு 25,000. இருப்பு கீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லி முத்து சொல்லியிருக்கேன். அது வந்து இருப்பு கீ வந்து 20,000 ரெட்டு. ஓகேவா? அப்போ 31/12/2018 அன்று செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு 20,000 அப்படின்னு சொல்லி கொடுக்குறாங்க. அதுதான் நம்மளுக்கு என்ன இருப்பு கீ அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? இப்போ ரெண்டையும் வந்து கூட்டுங்க 50,000. இந்த 50,000 அப்படியே அவுட் சைடில் அங்கிட்டு அவுட் அங்கிட்டு வரவு பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்கள் 50,000. ரைட்? ஓகே. இதில் வந்து 50,000 25,000 வந்து லெஸ் பண்ணுங்க. அதுதான் நம்மளுக்கு செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டுக்கான தொகை. இதை வந்து கடனைந்தூர் கணக்குன்னு காமிக்கணும். அவ்வளவு அப்படின்னா 25,000 நம்மளுக்கு கிடச்சிருக்கேன். ஓகேவா? ஆமாம், வேறு ஒன்றும் கிடையாது. இது வந்து கடனைந்தூருக்கான தொகை தான் அங்கே மேலே கடனைந்தூர் கணக்கில் வரும். அதனால் வந்து நம்ம வந்து கடனைந்தூர் கணக்கு அப்படின்னு போட்டு அந்த தொகை வந்து 25,000 காமிக்க போகிறோம். அது வந்து இங்கே வரவுன்னா அங்கே பற்று பக்கத்தில் வந்துடும். ஓகேவா? அங்கே எப்படி பற்று பக்கத்தில் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லி 25,000 இங்கே வந்து கொடுக்கமான ஓகேவா இதுதான். ஓகேவா? அதனால் பாருங்கள். அப்புறம் வந்து கடனைந்தோர் கணக்கு, கடனைந்தோர் கணக்குன்னு ஓப்பன் பண்ணுறீங்க. ஓகே, அதில் பாருங்கள் லட்சம் என்ன அப்படின்னா வந்து ரொக்கம் கொடுத்தது அப்படின்னா நான் சொல்லியிருக்கேன் ரொக்கம் கொடுத்தது இது எல்லாமே வந்து அங்கே நம்ம கடனாளி கணக்கில் அங்கே வர பக்கம் போட்டிருப்போம். இதில் பற்று பக்கம் கொடுப்போம். அதுக்கு முன்னாடி இதோடய இருப்பு கீக்கோன்னு பார்ப்போம். இருப்பு கீக்கோ வந்து நீங்கள் 30,000 கொடுத்துருக்காங்க. ஓகேவா? 30,000 தான் வந்து அப்போ கடனோட இருப்பு கீக்கோன்னு சொன்னால் ஸ்டார்ட் பண்ணும்போது அதுமாதிரி இருப்பு கீ எவ்வளோ அப்படின்னா அதுக்கு என்னங்களா 25,000. இப்போ வந்து இருப்பு கீ எவ்வளோ 25,000. ஓகேவா? கடந்திருக்கிற இருப்பு கீ 25,000. ஓகேவா? இப்போ அடுத்து என்ன நடந்திருக்கு அப்படிங்கிறது தெரியும். ஓகேவா? பாருங்கள், கடந்திருக்கு ரொக்கம் கொடுத்தது எவ்வளோ 120,000. ஒரு ரொக்கம் மதிப்பு குறையுமில்லை, அதை மொத்தம் போட்டிருக்கோம். அப்புறம் கொள்முதல் திருப்பம் எவ்வளோ நடந்திருக்கு அப்படின்னா 15,000. இதுவும் இந்த சைடு தான் ஆகும். ஓகேவா? அப்புறம் வந்து அந்த 25,000 ஆல்ரெடி சொல்லியிருந்த செத்துக்குள்ள மாற்றச்சீட்டு தொகை கிடச்சிருக்கு இல்லையா, அதை வந்து இங்கே வந்து அங்கே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அங்கேருந்து அமௌண்ட்டை வந்து ஏன்னா ரெண்டு சைடு வரும் இல்லையா? அப்போ 25,000. ஓகே, ரைட்ஸ். இப்போ இருப்புக்கு 25,000 தெரியும் உங்களுக்கு. ரைட்ஸ். ஓகே, இப்போ இந்த நாளையும் வந்து கூட்டுங்க. கூட்டினா 185,000. 185,000. ரைட்ஸ். ஓகேவா? அப்போ 185,000 மொத்தம் வந்து இங்கிட்ட ஆரம்பிச்சு அங்கிட்ட இங்கே எதிர்பார்க்க முடியும் போடுறோம். ஓகே, பாருங்கள் வர பக்கத்தில் போட்டோம். போட்டு இப்போ வந்து 185,000 30,000 கழிச்ச 155,000. இப்போ 155,000 தான் நம்மளுக்கு கிடச்ச கடன் கொள்முதல் தான் கிடச்சிட்டு போகிறோம். லெஸ் பண்ணுறோம். அது வந்து 185,000 வந்து இருப்பு கீக்கோ ரெட்டு. ஓகேவா? இது லெஸ் பண்ணால் நம்மளுக்கு இந்த அமௌண்ட் தான் கிடைக்கும், 155,000. இதுதான் வந்து நம்மளுக்கு கிடச்ச கடன் கொள்முதல். இப்போ பாருங்கள், இப்போ கிடச்சிருச்சு. இப்போ ரொக்க கொள்முதல் கொடுத்துருப்பாங்க எவ்வளோனா 225,000 ரொக்க கொள்முதல். அதோட கிடைச்ச கடன் கொள்முதலோட கூட்டுங்க. கூட்டுனா நம்மளுக்கு என்ன கிடைக்குது அப்படின்னா வந்து 380,000. இதுதான் வந்து மொத்த கொள்முதல். ரைட்ஸ். ஓகே, இப்படி தான் வந்து நம்ம சமப்படும். ஓகேவா? ரைட்ஸ். ஓகே, தேங்க்யூ. அடுத்து பயிற்சி வினால் வந்து மிக முக்கியமான சம் 16வது கணக்கு பார்க்க போகிறோம். இதில் பாருங்கள், பின்வரும் விவரங்களிலிருந்து மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனைந்தோர் கணக்கு, பெறக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு மற்றும் செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு தயாரித்து கடன் விற்பனை மற்றும் கடன் கொள்முதலை கணக்கிடுவோம். அதாவது வந்து நம்ம கடன் கொள்முதலை கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ரெண்டு கணக்கு ஓப்பன் பண்ணுவோம். அதே மாதிரி கடன் விற்பனை கணக்கு ரெண்டு கணக்கு ஓப்பன் பண்ணுவோம். மொத்தமாக 4 கணக்கு என்ன பண்ண போகிறோம்னா ஒரே நேரத்தில் ஓப்பன் பண்ணி நம்ம போடணும், போஸ்ட் பண்ணுறோம். என்ட்ரிஸ் எல்லாம் பாருங்கள். இது இப்படி எதுக்கு கண்டுபிடிக்கிறோம்னா நம்ம கடன் கொள்முதலுக்கும் கடன் விற்பனைக்கும்
பார்க்குறோம். இட்ஸ் ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே கண்டுபிடிக்கணுமா இல்லையா, அதுக்காகத்தான் பாருங்கள் இதில் வந்து என்ன கிடைக்கும்னா, பெருக்குறி மாட்டுச்சிட்டு எவ்வளோ பெற்றுக்கும் அப்படிங்கிறத இதை கண்டுபிடிச்சா கிடைக்கக்கூடியது. அதேமாதிரி கடன் விற்பனை வந்து நம்மளுக்கு கிடைக்கும் எவ்வளோ தெரியும், அதேமாதிரி சதுக்குறி மாற்றிச்சிட்டு ஏற்கப்பட்டது அப்படிங்கிறத எவ்வளோ அமௌண்ட்னு தெரிஞ்சுக்கணும். இட்ஸ் ஓகேவா? அப்புறம் கடன் கொள்முதல் எவ்வளோ தெரிஞ்சுக்க போகிறோம். இதை தான் இதில் பார்க்க போகிறோம். அந்த கணக்கில் ஒரு முக்கியமான கணக்கு. இட்ஸ் ஓகே, பாருங்கள் கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு. 2018 ஏப்ரல் 1 அன்று இருப்புகள் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அப்படின்னு அதெல்லாம் ஓப்பனிங் உள்ள இட்ஸ் ஓகேவா? பற்பல கடனாளிகளுக்கு வந்து 2,40,000 இல்லை வந்து இருப்பு கீக்கோன்னு சொல்கிறோம் அப்படி சொல்லுவோம் இல்லை, யாரை ஓப்பனிங்னா அது தொடக்கத்தில் கொடுக்குறது. அதேமாதிரி பெருக்குரிய மாற்றச்சீட்டு கணக்கில் பாருங்கள் 30,000. அப்புறம் பற்பல கடனைங்கிற கணக்கில் இருப்பு கீக்கோங்கிறது 1,20,000. அதேமாதிரி செலுத்தக்கூடிய மாற்றச்சீட்டில் 10,000. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஏப்ரல் 1 என்ற இருப்புகள். அதேமாதிரி 2019 மார்ச் 31 இருப்புகள் பார்க்கும்போது பற்பல கடனாளிகள் இருப்பு கீ அப்படின்னு சொல்லலாம் 2,20,000. பற்பல கடனைங்கிறவர்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா 1,50,000 அந்த கணக்கில் இருப்பு கீ இல்லையா? பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு அப்படின்னா 8,000 இருப்பு கீ. பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு 20,000 எட்டு அது இருப்பு கீக்கும் இது இருப்பு கீ எட்டு. அப்புறம் பிற தகவல்கள்னு சொல்லிட்டு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா வந்து கடனாளி வந்து பெற்ற ரொக்கம் எவ்வளோ 6,00,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வாடிக்கையாளருக்கு அளித்த தள்ளுபடி வந்து சொல்லிட்டு 25,000 கொடுத்துருக்காங்க. வாடிக்கையாளர்களுக்கு தள்ளுபடின்னு சொல்லி ஓகேவா? அப்புறம் கடனைந்தோருக்கு அளித்த ரொக்கம் அப்படின்னு சொல்லி 3,20,000 அப்படின்னு சொல்லி என்ன சொல்கிறாங்க, 3,20,000 காமிச்சிருக்காங்க. அப்புறம் சரக்குலைத்தரால் அளிக்கப்பட்ட தள்ளுபடி அப்படின்னு சொல்கிறாங்க. சரக்குலைத்தரால் எவ்வளோ அளித்த தள்ளுபடி அளிச்சிருப்பாங்க இல்லையா, அந்த தள்ளுபடி எவ்வளோ அப்படிங்கிறத பார்க்குறாங்க. ஓகே, அதுக்கப்புறம் பாருங்கள் இங்கிட்டு வந்து செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு செலுத்தியது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ 30,000. அப்புறம் பெருக்குரிய மாற்றுச்சீட்டுக்கான ரொக்கம் பெற்றது எவ்வளோ 60,000 அப்படின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தான் ரொக்கம் பெற்றுக்கான்னு சொல்லி காமிக்கிறாங்க. அப்புறம் வந்து பெருக்குரிய மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டதுன்னு சொல்லி ஒரு 4,000 கொடுத்துருக்காங்க. அப்புறம் வந்து வாரா கடன் சொல்லிட்டு ஒரு 16,000 ஆயிட்டு. ஓகேவா? இதில் வந்து நம்ம வந்து பெருக்குரிய மாற்றுச்சீட்டு எவ்வளோ பெற்றுக்கோம், கடன் விற்பனை, செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு எழுக்கப்பட்டது எவ்வளவு, கடன் கொள்முதல், இதுதான் ஆயிட்டு. ஓகே, இந்த 4 கணக்கு கொள்முதல் தான் இந்த இதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்க முடியும். இது வந்து பர்ஃபெக்டாக எப்படி நம்ம கண்டுபிடிக்க போகிறோம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். ஓகே பாருங்கள், இப்போ வந்து இதில் வந்து நம்ம வந்து 4 கணக்கு ஓப்பன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா. 4 கணக்கு என்னென்னா மொத்த கடனாளிகள் கணக்கு, மொத்த கடனுங்கிற கணக்கு, எழுதக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு, செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு. இதுக்கான இதை வந்து போட்டு கண்டுபிடிச்சி என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா கடன் விற்பனையும் கடன் கொள்முதலும் தெரிஞ்சதுக்கு அதை கண்டுபிடிக்கிறோம். ரைட்ஸ், ஓகே. இதில் நான் வந்து கடனாளிகள் கணக்கத்தை நான் வந்து ஃபஸ்ட்டாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து இதில் வந்து பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கை வந்து போடுங்க. எப்படி போட்டாலுமே ஆன்சருங்கிறது ஒரே மாதிரி தான் வரும். பாப்பா ஆயிட்டு. ஓகே, அப்போனா பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணுவோமா? வாங்க இப்போ பாருங்கள் பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணியிருக்கோம். இதில் பாருங்கள் அதோடய இருப்பு கீக்கோ, அதாவது பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு இந்த சைடு தான் அது மதிப்பு அதிகரிக்க முடியும். மற்ற பக்கம் இருப்பு கீக்கோ வந்து 30,000 கொடுத்துருக்காங்க போட்டாச்சு. அப்புறம் வந்து பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு ரொக்கம் பெற்றது எவ்வளவு, 60,000 லட்சம். ஓகே, அதுவே மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க 4,000 அப்படின்னு சொல்லி கொஸ்டினில் அதை தான் எழுதியிருக்கேன். இங்கே மாற்றுச்சீட்டு மறுக்கப்பட்ட இந்த இடத்துல பரவாயில்ல, கவனிக்க 2 இடத்துல வரும்னு சொல்லியிருக்கேன். கர்நாடக கணக்கில் பற்று பக்கத்தில் அந்த நன்றியை வந்து போஸ்ட் பண்ணிடுவோம். ஓகேவா? லட்சம். ஓகே, அப்புறம் இருப்பு கீ எவ்வளோ கொடுத்துருக்காங்க நம்மளுக்கு 8,000. இப்போ இது மூணையும் கூட்டுங்க, 72,000 நம்மளுக்கு வந்து கிடைக்கும். லட்சம் ஓகே, அதை வந்து இந்த பக்கத்தில் போஸ்ட் பண்ணுங்க. 72,000 பண்ணிவிட்டு 72,000 30,000 கழிக்கணும். கழிச்சுன்னா 42,000 கிடைக்கும். அந்த 42,000 தான் பெருக்குரிய மாற்றுச்சீட்டு. இதை வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா கடனாளிகள் கணக்கு அப்படின்னு நினைக்கணும். ஏன்னா வந்து கடனாளிகள் கணக்கில் நம்ம காமிக்கணும் இல்லையா. லட்சம் ஓகே, அப்போனா வந்து கடனாளிகள் கணக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம என்ன பண்ணுறோம் நினைக்கிறோம். ஏன்னா அதே அக்கௌண்ட் நான் சொல்லியிருக்கேன், அந்த நேம் நேம் வந்து வராச்சுக்கு பெரியவரை மாதிரி பெரியருக்காக நம்ம வந்து எழுதிக்கிட்டு பாருங்கள் கடனாளி கணக்கு எழுதியாச்சு. இதுதான் அந்த 42,000 வந்து இப்போ பற்றுப்பக்கம் நம்மளுக்கு 42,000 நம்மளுக்கு வந்து கிடச்சிருக்கு. ரைட் ஓகே, அப்படின்னா அங்கே வர பக்கத்தில் நம்ம இந்த வந்து போஸ்ட் பண்ணுவோம். ரைட் ஓகேவா? ரைட் ஓகே, இது வந்து கடனாளி கணக்கு பார்ப்போம். ரைட் ஓகே, வாங்க நம்மளுக்கு இந்த அமௌண்ட் தான் நம்ம கடனாளிகள் கணக்கு. ரைட் ஓகே, ஏன்னா பெருதுக்குரிய மாற்றுச்சீட்டு. ரைட் ஓகேவா? தொகை. ரைட் ஓகே, பார்ப்போம். இதை வந்து நம்ம அங்கே போஸ்ட் பண்ணுறோம். ரைட் ஓகே, கடனாளி கணக்கு. அதனால் ஏன் அப்படின்னா இந்த அமௌண்ட்டை காமிச்சா தான் அங்கே கடனாளிகள் கணக்கு நம்ம கடன் கொள்முதல் எவ்வளோங்கிறது நமக்கு தெரியும். ஓகே, அதுக்காக தான். ஓகே, இப்போ பாருங்கள் கடனாளிகள் கணக்கில் இருப்பு கீக்கோ எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னா 2,40,000. ஓகே, ஓகேவான கொஸ்டின் கொடுத்துருப்பாங்க. அதுபடி இப்போ நம்ம போட்டிருக்கோம் 2,40,000. ரைட்ஸ், ஓகே. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பெற்ற ரொக்கம், அதாவது கடனாளிகள் பெற்ற ரொக்கம் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க எவ்வளோ, 6,00,000. அடுத்து அடுத்த தள்ளுபடி, அவருக்கு கடனாளிகள் அடுத்த தள்ளுபடி வந்து 25,000. அடுத்து வாராக்கடன் எவ்வளோ அப்படின்னா 16,000. அப்புறம் வந்து இது வந்து பெருக்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம சொல்லியிருந்தாலே நம்ம கடனாளிகளுக்கு பெருக்குரிய மாற்றுச்சீட்டு தொகை கிடச்சிச்சு இல்லையா, நம்ம வந்து பெருக்குரிய மாற்றுச்சீட்டு கடனாளிகள் போட்டிருப்போம் அந்த 42,000 கிடச்சிது. அதை தான் இந்த பெருக்குரிய மாற்றுச்சீட்டு தொகைன்னு சொல்லி நம்மளுக்கு எவ்வளோ வந்து 42,000 போட்டோம். அப்புறம் இருப்பு கீ எவ்வளோ அப்படின்னா 2,20,000. இது வந்து இதுக்குள்ளது கடனாளிகள் நம்ம இருப்பு கீ. ரைட், ஓகே. இது மொத்தமாக கூட்டுங்க, கூட்டினா 9,03,000. ரைட், ஓகேவா? 9,03,000 வரும். இதை இந்த சைடு அப்படியே வந்து என்ன பண்ணுறோம் அப்படின்னா வந்து
போஸ்ட் பண்ணுங்கள். போஸ்ட் பண்ணிவிட்டு இப்போ வந்து இது ரெண்டையும் கூட்டுங்க, 2,44,000. இது வந்து மாட்டுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கொடுத்துருப்பாங்க அந்த அமௌண்ட். இது வந்து பார்த்திங்கன்னா 4,000 வந்து மாட்டுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி புக்கிலே கொடுத்துருப்பாங்க. அது வந்து இப்போ இருக்கக்கூடிய மாட்டுச்சீட்டு மறுக்கப்படுன்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க. இது வந்து எப்படின்னா அந்த அமௌண்ட் வந்து நம்மளுக்கு அங்கே காமிச்சிருப்போம், அது வந்து பெருக்கக்கூடிய மாட்டுச்சீட்லேயும் காமிக்கணும். இப்போ வந்து பற்றுப்பக்கம் இதை காமிச்சோம்னா அது வரவு பக்கத்தில் காமிக்கணும். இட்ஸ் ஓகேவா? அதனால் நான் வந்து பெருக்குரிய மாட்டுச்சீட்டு மறுக்கப்படும் கொடுத்துருப்பாங்கன்னு இதை வந்து நம்ம வந்து பற்று பக்கத்தில் இதில் கடனாளிகள் கணக்கில் காமிச்சிருக்கோம்னா அதில் வரவு பக்கத்தில் பெருக்குரிய மாட்டுச்சீட்டில் காமிக்கிறோம். இட்ஸ் ஓகேவா? அது தான் இந்த அமௌண்ட்டை காமிக்கிறோம். இட்ஸ் ஓகேவா? மாட்டுச்சீட்டு மறுக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு இட்ஸ் ஓகே. இதை ரெண்டையும் கூப்பிட்டுங்க, கூப்பிட்டு 2,44,000. அப்போ 9,03,000 2,44,000 கழிச்சிங்கன்னா 6,59,000. அப்போ நம்மளுக்கு கிடைச்ச கடன் விற்பனை எவ்வளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,59,000. இதுதான் நம்மளுக்கு கிடைச்ச கடன் விற்பனை. ரெட்டு ஓகே பார்க்கலாம். அடுத்து நம்ம என்ன சம்பாதம்னா அடுத்து வந்து செல்வக்குரிய மாற்றுச்சீட்டு, அப்புறம் கடன் எதிர்ப்பு. ரெட்டு ஓகே ஓகே ஓகே. செல்வக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கில் வந்து பாருங்கள், இருப்பு கீக்கோ எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 10,000 கொடுத்துருக்காங்க புக்கில். ரெட்டு ஓகே, அதைத்தான் போட்டிருக்கோம், 10,000 அந்த இருப்பு கீக்கோ அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இருப்பு கீ அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பாங்க, 20,000 செத்துக்குரிய மாற்றுச்சீட்டு இருப்பு கீ. ரெட்டு ஓகே. அப்புறம் ரிமைனிங் அட்ஜஸ்ட்மெண்ட் பாருங்கள், பிற தகவல் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் பாருங்கள் செத்துக்குரிய மாற்றுச்சீட்டு நம்ம போட்டிருக்கோம். அப்போ இது என்ன அப்புறம் அதுக்கப்புறம் நம்ம வந்து இதை வந்து கடனைங்கிற கணக்கில் நம்ம காமிப்போம். ரெட்டு ஓகேவா? அப்போ எவ்வளோ அப்படின்னா அதுக்கு 40,000. ரெட்டு ஓகே. இந்த 40,000 வந்து நம்மளுக்கு செத்துக்குரிய மாற்றுச்சீட்டு நமக்கு கிடச்ச அமௌண்ட். ரெட்டு ஓகேவா? இது வந்து நம்ம கழிச்சு வர்ற அமௌண்ட். அது எப்படின்னா ரொக்கம் செலுத்தியது அப்படின்னு சொல்லி நீங்கள் கொடுத்துருக்காங்க. ரெட்டு ஓகே. ரொக்கம் செலுத்தியது அதோட இருப்பு கீ ரெண்டையும் வந்து நீங்கள் கூட்டுங்க. கூட்டி வர ஆன்சரை தான் நம்ம என்ன பண்ணுறோம், 50,000 வந்து போடுறோம். இப்போ இந்த 50,000 இருப்பு கீக்கு 10,000 போச்சுன்னா 40,000, அதுதான் அந்த செலுத்தக்குடி மாற்றுச்சீட்டு அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு கிடச்ச அமௌண்ட். இதுதான் செலுத்தக்குடி மாற்றுச்சீட்டுக்கான தொகை. ரெட்டு ஓகேவா? இதை வந்து நம்ம கடனைந்தோர் கணக்கு அப்படின்னு சொல்லி நம்ம இங்கே காமிக்கிறோம். ரெட்டு ஓகே. வந்து நம்மளுக்கு வந்து கடனைந்தோர் கணக்கில் காமிக்கிறதுக்காக இது பண்ணுறோம். ஓகேவா? கடனை கணக்கு காமிச்சுக்கணும். ஏன்னா வந்து செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு தொகைன்னு சொல்லி நம்ம செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு கணக்கு அதே வந்து அந்த பேரே வராது இல்லையா, அந்த கணக்கோட பேரே வராது, அதனால வரக்கூடாது. கடனை கணக்கு, ஏன்னா அந்த கடன் கணக்கில் வந்து பற்று பக்கத்தில் வந்து போஸ்ட் பண்ணுறோம் அந்த அமௌண்ட் கிடச்ச அமௌண்ட். ரைட்டு ஓகேவா? ஏன்னா அதுமாதிரி நம்மளுக்கு 40,000 தான் கிடச்சி க்ளோஸ் பண்ணி இந்த அமௌண்ட் தான் நம்மளுக்கு கடந்த கணக்கில் பற்று பக்கத்தில் காமிக்கிறோம். இந்த அமௌண்ட் தான் என்னது, செலுத்தக்குரிய மாற்றுச்சீட்டு தொகை. ரைட்டு ஓகே. பாருங்கள் இப்போ வந்து கடனைங்கிற கணக்கில் ரெட்டு ஓகே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா இருப்பு கீக்கோ எவ்வளோ அப்படின்னா அதோடய இருப்பு கீக்கோ வந்து 120,000. ரெட்டு ஓகேவா? மீதி எல்லாமே இந்த சைடு தான் வரும். இங்கிட்ட தான் மதிப்பு குறையும். ரெட்டு ஓகேவா? அங்கிட்டு மதிப்பு கூடும் சொல்லி பற்றுப்பக்கம் மதிப்பு குறையும், வர பக்கம் மதிப்பு கூடும். இங்கிட்ட பெரும்பாலும் அமௌண்ட் பெரும்பாலும் எந்த இன்ட்ரெஸ்ட் வராது எங்கிட்ட அப்படின்னா நம்மளுக்கு வரவு பக்கத்தில். ரெட்டு ஓகே. கடன் கணக்கில் பாருங்கள் எவ்வளோ அழித்திறக்கம் ரொக்கம் அழைச்சிருக்காங்க, மதிப்பு குறையுது 3,20,000 பக்கம் அழித்திறக்கம். ரெட்டு ஓகேவா? பெற்ற தள்ளுபடி வந்து 10,000 அப்படின்னு சொல்கிறாங்க. அப்புறம் வந்து நம்மளுக்கு அங்கே செத்துக்குடி மாட்டுச்சீட்டில் கிடச்சிட்டே தொகை அப்போ இங்கே யோசிச்சு பண்ணுறோம். ரெட்டு ஓகே வந்து 40,000. ரெட்டு ஓகேவா? என்ன சொல்லியிருந்தேன் ரெண்டு இடத்துல வரும்ல, அதனால் பாருங்கள் 40,000. அப்புறம் இருப்பு கீ பாருங்கள் 150,000. அங்கே இருப்பு கீக்கோ வந்து கொடுத்துருக்காங்க 120,000, இருப்பு கீ வந்து 150,000. ரெட்டு ஓகே. மொத்தமாக இதெல்லாம் கூட்டுங்க, கூட்டினா 5,20,000 வரும். அதுலேருந்து இங்கே 120,000 கொடுத்துருக்காங்க இல்லையா, அதுலேருந்து கழிச்சிங்கன்னா பாருங்கள் 4,00,000 கரெக்டாக. ஓகேவா? 5,20,000 120,000 போச்சுன்னா 4,00,000. இதுதான் நம்மளுக்கு கிடச்ச என்னது, கடன் கொள்முதல். அப்போ வந்து 4,00,000 நம்ம இதுதான் நம்மளுக்கு கிடச்ச கடன் கொள்முதல். ஓகேவா? கடைசியாக கிடச்சிருச்சேன். ரெட்டு ஓகே. அப்போனா கண்டிப்பாக இதுக்கு நம்ம என்ன கண்டுபிடிக்கிறோம்னா ஃபஸ்ட்டு கடன் விற்பனை கண்டுபிடிக்க பெருகக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து கடனாளர் கணக்கு ஓப்பன் பண்ணுறோம், அதுக்கப்புறம் வந்து கடன் கொள்முதலுக்கு செலுத்தக்கூடிய மாற்றுச்சீட்டு கணக்கு ஓப்பன் பண்ணி கடனர் கணக்கு. ரெட்டு ஓகே. ஓப்பன் பண்ணி இப்போ மொத்தம் 4 கணக்கு ஓப்பன் பண்ணத்தான் நம்மளுக்கு கடன் விற்பனையும் கடன் கொள்முதலும் தெரியும். ரெட்டு ஓகே. அதனால் பாருங்கள் இப்படி தான் ஓப்பன் பண்ணணும் பர்ஃபெக்டாக.